ஒரு மாசமா உள்ளே வச்சிருக்காங்க, உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் வேற. ஓ இந்த கேஸா? ஜாமீன் கொடுத்து. ஆமா 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 ஆமா, இந்த கேஸ் வந்து ஜாமீன் ஜாமீன் உடனே நீங்க போகணும்பா. இது சிறப்பு நீதிமன்றம் அங்கேயா? அங்கதான் போகணும். அது ஓகே சார். ஓகே 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 சார். ஐயா சார், இது ஜாமீன் கேட்டிருந்தேன், சிறப்பு நீதிமன்றம் தான் போனேன், முதன்மை நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஜாமீனா? இங்க பண்ண மாட்டாங்களே. இது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கு போட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அமர்வு நீதிமன்றத்திலிருந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாத்துறது, சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து அமர்வு நீதிமன்றத்துக்கு மாத்துறது, இப்படியே செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கு. அதனை வடிவமைக்கும் விதமாக, இளைஞர்கள் வந்து கலாய்க்கும் விதமாக செந்தில் பாலாஜியின் வந்து அவர் மாதிரி நடித்து காட்டி தற்பொழுது இணையதளங்களில் வந்து அவங்களுடைய வீடியோ வந்து மிக வேகமாக பரவி வருகிறது மக்களே. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படிதான் வந்து அவருடைய வழக்கு வந்து போயிட்டு இருக்கு. அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் மனு கேட்கறாங்க. அதையே அப்படி சித்தரிக்கும் வகையில் தற்பொழுது இளைஞர்கள் இரண்டு பேர் வந்து அந்த வீடியோ வந்து இணையதளங்களில் வந்து பகிர்ந்திருக்காங்க. அதுதான் தற்பொழுது வைரலாகி வரவேற்பு பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது புழல் சிறையில் வந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் வந்து விசாரணை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழல் வழக்குக்கு, அவருடைய ஊழல் வழக்கு அமர்வு நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அப்படின்ற மாதிரி பல இடங்களுக்கு அவருடைய வழக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இது வரைக்குமே அது வழக்குக்கான இறுதி தீர்ப்பானது எட்டப்படவே இல்லை. செந்தில் பாலாஜி அவருடைய மனைவி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமர்வு நீதிமன்றத்தில் ஆட்கொண்டு மனுக்கான இது வந்து தாக்கல் பண்ணாங்க. அந்த ஆட்கொண்டு மனு வந்து அதுக்கப்புறம் வந்து சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து அமர்வு நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்துக்கு போச்சு. உயர் நீதிமன்றத்தை விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தில் வந்து மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு அறிவிச்சாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் இரண்டு நீதிபதிகள் வந்து இரண்டு வெவ்வேறு மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கியதன் காரணமாக மூன்றாவது நீதிபதிக்கு வந்து செந்தில் பாலாஜியுடைய வழக்கு மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜியின் அந்த ஆட்கொண்டு மனுக்கான விசாரணை வந்து மூன்றாவது நீதிபதி அவர்கள் வந்து விசாரிச்சாரு. இரண்டு தரப்பு இடையவும் வந்து வழக்கறிஞர்களும் வந்து வாதத்தை முன் வச்சாங்க. முன் வச்சதுக்கு அப்புறம் வந்து சரியான வந்து அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு இது போயிட்டு இருந்துச்சு, பிரஷர் போயிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க இரண்டு தரப்பு வக்கீல்களும். அதுக்கப்புறம் தான் வந்து இது எல்லாத்துக்கும் முழு காரணம் வந்து செந்தில் பாலாஜியிடம் வந்து தவறுகள் இருக்கு, அதுக்கான சரியான ஆவணங்கள் வந்து நீங்க சமர்ப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கொண்டு மனு வந்து அதிரடியாக தள்ளுபடி பண்ணாங்க. தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறம் தான் செந்தில் பாலாஜியின் மனைவி என்ன பண்ணிருக்காங்க, உச்ச நீதிமன்றத்தில் வந்து மேல்முறை செஞ்சாங்க. மேல்முறை செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. அந்த விசாரணை வந்து நடைபெற்றதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை தரப்புல இருந்து அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிச்சாங்க. அப்படியே ஒவ்வொரு நாளும் வந்து கேஸ் வந்து தள்ளி போக இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 மாசம் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து தலைமை நீதிபதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி மனைவி உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து அதை வந்து மேல்முடி பண்ணாங்க. அந்த வழக்கை வந்து விசாரிச்சு முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த மேல்முடி தள்ளுபடி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதுல வந்து சரியான முறையில் வந்து உங்களிடம் காரணம் இல்லை. எதற்காக வந்து நீங்க வந்து இதுல நீதிமன்ற காவலில் இருக்கும்பொழுது நீங்க வந்து ஆட்கொண்டு மனு வந்து கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பி உடனடியாக இந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு செந்தில் பாலாஜியை வந்து 5 நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து இல்லாமல் அமலாக்கத்துறை கஸ்டடியில் எடுத்து நீங்க விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய வழக்கை வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 நாட்கள் வந்து நீதிமன்ற காவலில் இல்லாம அவங்களுடைய கஸ்டடிக்கு எடுத்துட்டு போயிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் வந்து செந்தில் பாலாஜியுடைய வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது. அள்ளி தலைமையில் நடைபெற்றது. இந்த நடைபெற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து 5 நாள் விசாரணை நடைபெற்றதுக்கான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருடைய வழக்குகள் வந்து டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவருடைய வழக்கை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாத்தினாங்க. மாத்ததுக்கு அப்புறம் அங்க வந்து விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையில் பல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருந்த நீதிபதி அவர்கள் இரண்டு தரப்பு வழக்கறிஞர்களும் அவங்க வாதத்தை முன்வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் வந்து இந்த கேப்ல வந்து 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வந்து கொடுக்குறேன், அது குடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க இறுதி தீர்ப்பானது நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்குள்ள வந்து நீங்க அமர்வு நீதிமன்றத்தில் போயிட்டு நீங்க வந்து ஜாமீன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அமர்வு நீதிமன்றத்துக்கு போனா நீங்க வந்து உயர் நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ளை உயர் நீதிமன்றத்துக்கு போனா நீங்க சிறப்பு நீதிமன்றத்தில் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. கடைசியாக வந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ போய் அமர்வு நீதிமன்றத்திலேயும் உங்களுடைய ஜாமீனுக்கான வழக்கை வந்து அப்போ இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படி தள்ளி தள்ளி போயிட்டு இருந்த வழக்கு தற்பொழுது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு அமர்வு நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு. நாளை வெள்ளிக்கிழமை வந்து செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு வாரினர் வந்து வாதத்தை முன் வச்சிருக்கிற நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து வாதங்களை நீங்க வந்து ஏன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தரக்கூடாதுன்ற வாதத்தை வந்து நீங்க வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த விசாரணை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களே. இதனை எதிர்த்துதான், இதனை குறித்துதான் தற்பொழுது அந்த இளைஞர்கள் வந்து அந்த அவர் செய்யப்பட்ட நாடக வீடியோ தற்பொழுது இணையதளங்கள் வந்து மிக வேகமாக பரவி வருகிறது. அந்த இளைஞர்கள் செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.